திருமணங்கள் எதிர்பாராத விதமாக தோல்வியில் முடியும் போது அதற்கு தீர்வாக மறுமணம் இருக்கும் என்று நம்பப்பட்டது. ஆனால் இன்று மறுமணம் செய்தவர்களே அதிக அளவில் விவாகரத்து கோருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. முதல் திருமணத்தில் துணையை இழந்தவர்கள் அல்லது விவாகரத்து பெற்றவர்கள் மறுமணம் செய்யும் போது சற்று கூடுதல் கவனமுடன் இல்லாவிட்டால் எத்தகைய துன்பங்கள் நேரும் என்பதை சமீபத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த இந்த சம்பவம் உணர்த்துகிறது. மறுமணம் நடந்து 3 மாதங்களில் மரணத்தை தழுவிய சரளாதேவியின் வழக்கு குறித்து விசாரித்து அறிய சோழவரம் பகுதிக்கு விரைந்தது நமது கருப்பு வெள்ளை குழு. பொணத்து கூட போய் படுத்திருக்காமன்னா ஜென்மம். எங்கள் காது பின்னாடி அப்படியே அந்த ரிங்கு மாட்டின்னு இருக்க போலது காதாண்டா. அங்கே அங்கே மூக்கில் ஒரே பிளட்டு, மூக்கில் அங்கே பஞ்சு தலை உள்ள வச்சு அமைக்கியிருக்கான். அந்த பஞ்சு தலைக்குள்ளே வச்சு அமைக்கியிருக்கான். அப்படியேப்பட்ட ஜென்மம். சோழவரம் பெருமாள் கோவில் தெரு பகுதியை சேர்ந்தவர் தேவகி. இவரது கணவர் கோவிந்தனும் மூத்த மகனும் முன்னரே காலமாகிவிட தனது 3 பெண் பிள்ளைகளோடு வாழ்ந்து வந்தார் தேவகி. மூத்த மகள் சரளாதேவிக்கு கடந்த 2001 ராஜேஷ் என்பவரோடு திருமணம் நடந்தது. அவர்களுக்கு லட்சுமி கிஷோர் என்ற 2 குழந்தைகள் பிறந்தனர். எங்கள் அம்மாவுக்கு வந்து 2001 கல்யாணம் ஆச்சு. அவர் பேர் வந்து ராஜேஷ், எங்கள் மம்மி பேர் வந்து சரளாதேவி. எங்கள் அப்பா வந்து கிஷோர் கேட்ரிங்னு ஒன்று பண்ணியிருந்தார். எங்கள் அப்பா கிஷோர் கேட்ரிங் பண்ணும்போது ஒரு கல்யாணத்துக்கு வந்து எங்கள் அப்பா தான் நான் டாம்ஃபர் ஸ்கூலில் படிச்சிருந்தேன். ஃபீஸ் கட்டிட்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மாவே என்னையும் வீட்டில் விட்டுட்டு அப்போ என் தம்பி தான் சின்ன குழந்தை, அப்போ நடப்பான் அப்போ தான். இந்த நிலையில்தான் அவர்களின் வாழ்க்கையில் அந்த துயர சம்பவம் நடந்தேறியது. கடந்த 2009 மிதமிஞ்சிய போதையில் பைக் ஓட்டி வந்த ராஜேஷ் நிலை தடுமாறியதால் சோழவரம் ஏரிக்குள் பைக் பாய்ந்தது. அளவுக்கு மீறிய போதையால் ஆபத்தில் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாமல் தண்ணீரில் மூழ்கினார் ராஜேஷ். நான் போயிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு லட்டு செஞ்சுட்டு வரணும்மா சொல்லிட்டு எங்கள் அப்பா போயிட்டார். எங்கள் அம்மா வந்து சமைச்சு வச்சுட்டு இன்னும் வரலையே கேட்டுட்டு அங்கே போய் 10 பசங்க போயிட்டு பைக்கை தண்ணியிலே விட்டுட்டு அதில் 2 பேர் ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்க. எங்கள் அப்பா முடிய பிடிச்சி இழுக்கிறாங்க, எதுவுமே வரல. கணவர் இறந்த துக்கத்தோடு வாரிசுகளை வளர்த்தெடுக்க வேண்டிய கடமையும் சேர்ந்து கொள்ள விதவை கோலத்துடன் தாய் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் சரளாதேவி. வயதான தாயார், வளர்ந்துவிட்ட 2 தங்கைகள் என ஆண் துணை யாருமின்றி அல்லாடிக்கொண்டிருந்த அந்த குடும்பத்தில் மீண்டும் தன்னை இணைத்து கொண்ட சரளாதேவி தங்களின் பிழைப்புக்காக அந்த பகுதியில் ஃபேன்சி கடை ஒன்றை தொடங்கினார். அதில் போதுமான அளவு வருமானம் கிடைக்காததால் அதே பகுதியில் உள்ள ஜவுளிக்கடை ஒன்றில் வேலைக்கு சேர்ந்தார். ஓரளவு நிறைவான வருமானம், நிம்மதியான வாழ்க்கை என சரளாதேவி தன் பிள்ளைகளுக்காக வாழத் தொடங்கினார். அந்த அமைதிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு செயலை தானே செய்தார் சரளாதேவி. 3 மாதங்களுக்கு முன்பு நடந்த அந்த சம்பவம் அவரது வாழ்க்கையை புரட்டி போட்டுவிட்டது. தன் பிள்ளைகள் அப்பா என்று அழைக்கவும் தனக்கு பக்க பலமாகவும் ஒரு ஆண் துணை வேண்டும் என்றும் ஆசைப்பட்ட சரளாதேவி கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு சந்தோஷை கைப்பிடித்தார். ஆனால் அதன் பிறகு அவரது வாழ்க்கையின் சந்தோஷங்கள் வற்றி போனது. பசங்க தான் உலகம் சொல்லிட்டு எங்கள் அம்மா எங்களை எங்கள் அம்மா ஒரு ஃபங்க்ஷன் 1 வருஷத்துக்கு 10-15 ட்ரெஸ்ஸு கிராண்டாக எங்களுக்கு ஏற்று தருவாங்க. அப்போ தான் இந்த சந்தோஷ் பையன் வந்தான். நாள் செப்டம்பர் 24 2015 வியாழக்கிழமை அன்று காலையில் சரளாவின் தாயாருக்கு சந்தோஷின் பெற்றோரிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது. வீட்டுக்குள் சென்று கதவை பூட்டி கொண்ட சரளாவும் சந்தோஷும் வெளியில் வர மறுக்கிறார்கள் என்றும் விபரீதம் எதுவும் நடப்பதற்குள் உடனே அங்கு வருமாறும் அவர்கள் அழைக்க பதற்றத்துடன் மகளின் வீட்டிற்கு விரைந்தார் தேவகி. அவர் அந்த வீட்டை நெருங்கும் நேரம் யாரோ ஒரு நபர் எதிரில் ஓடி வந்தார். அவரை விரட்டிக்கொண்டு பொதுமக்கள் வந்து கொண்டிருந்தனர். தன்னுடைய மகளை பற்றிய நினைவில் வந்து கொண்டிருந்த தேவகிக்கு அங்கு நடந்து கொண்டிருந்த சம்பவங்கள் எதுவும் கண்ணில் பெரிதாகப்படவில்லை. விறுவிறுவன வீட்டிற்கு வந்த தேவகிக்கு சரளாவின் வீட்டின் வெளியே கூடியிருந்த கூட்டத்தை பார்த்ததும் ஒன்றும் புரியவில்லை. அப்போது உள்ளே இருக்கும் உங்கள் மகளை கூப்பிடுங்கள் என்று சந்தோஷின் பெற்றோர் சொல்ல 2-3 முறை சரளாவை பெயர் சொல்லி அழைத்தார் தேவகி. ஆனால் அவரிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை. நேரம் செல்ல செல்ல வெளியே இருந்த அவர்களுக்குள் ஒருவித பதற்றம் தொற்றிக்கொள்ள துவங்கியது. எனவே கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த தேவகிக்கு உலகமே இருண்டது போல் இருந்தது.
அங்கே அலங்கோலமான நிலையில் கிடந்தார் சரளாதேவி. மறுமணம் செய்து கொண்டு போன தனது மகளின் வீட்டில் இருந்து காலை நேரத்திலேயே போன் வந்தது தேவகிக்கு ஒருவித கவலையை ஏற்படுத்தி இருந்தது. கணவன் மனைவிக்குள் ஏதாவது தகராறு நடந்திருக்கும் என்று நினைத்து கொண்டு தனது மகள் வீட்டிற்கு வந்த தேவகிக்கு அங்கே பேரதிர்ச்சி காத்திருந்தது. வீட்டின் உள்ளே அலங்கோலமான நிலையில் இறந்து கிடந்தார் சரளாதேவி. என் மகளை அடித்து பெட்டில் போட்டு படுக்க வச்சுட்டு அப்படியே துணியெல்லாம் ஈரம், அந்த வீடெல்லாம் ஒரே ஈரம். மயக்கம் வந்துடுச்சு என்னவன்னு சொல்லிட்டு சரளா சரளான்னு சொல்லிட்டு குரல் கொடுத்தா அவளுக்கு குரலே கொடுக்கலப்பா, ஆயுஸ் மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்குள் சரளா சடலமாக கிடக்க சந்தோஷை விரட்டி பிடித்து அடித்து இழுத்து கொண்டு வந்தனர் ஊர் பொதுமக்கள். சந்தோஷ் தன் மகளை கொன்றுவிட்டான் என்கிற விஷயம் அப்போதுதான் தேவகிக்கு புரிய துவங்கியது. அது அவருக்கு பெரும் புதிராகவும் இருந்தது. ஏன், எதற்கு என்பது புரியாமல் நிலை குலைந்து நின்றார் தேவகி. புதங்காமியாக அவன் முடிச்சுட்டு இருக்கிறான் எல்லாம் கதையும். வேலைக்காரமாக 10 மணிக்கு மேலே எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டு அதுக்கப்புறமா தான் இவங்க அம்மா வந்து கூட்டினு போனாங்க. கதுவே திறக்கலன்னு அவங்க அப்பா சொன்னா போய் கதுவு திறக்காமல் உள்ளே இருக்க இது எப்படி தெரியும்? எல்லாம் தெரிஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி பூட்டி வச்சுட்டு வெளியே வந்து பிள்ளைக்கு புள்ள ஃபோன் பண்ண மாதிரி இவங்க போய் கது தட்டுற மாதிரி இவங்க போன பேருக்கு திறக்கிற மாதிரி நடந்திருக்குது. ஆனால் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த சோழவரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். சரளாவின் சடலத்தை கைப்பற்றிய அவர்கள் பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் விசாரணையில் சரளாதேவியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்ட சந்தோஷ் அவரது நடத்தையில் சந்தேகப்பட்டு இப்படி கொலை செய்து விட்டதாக சொல்லியிருக்கிறார். இது குறித்து சரளாதேவியின் தரப்பில் விசாரித்த போது சரளா அப்படிப்பட்ட பெண் அல்ல என்பதனை தீர்மானமாக தெரிவித்தனர். கணவனை இழந்து கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக தன் குழந்தைகளுக்காக மட்டுமே வாழ்ந்து வந்த சரளா மறுமணம் செய்து கொண்ட பிறகு ஏன் பாதை மாறி போக வேண்டும் என்று கேள்வி எழுப்புகின்றனர் சரளாவின் தரப்பினர். ஜவுளிக்கடையில் பணிபுரிந்த போதுதான் சரளாதேவிக்கு சந்தோஷின் அறிமுகம் கிடைத்திருக்கிறது. முதலில் நட்பாக பழகிய அவர்கள் நாளடைவில் காதல் வயப்பட்டிருக்கின்றனர். சரளாவின் முதல் திருமண வாழ்க்கை, கணவரின் மரணம், அவரது குழந்தைகள் என அனைத்தையும் அறிந்து கொண்ட சந்தோஷ் சரளாவை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக சொன்னபோது சரளாவுக்கு சற்றே தயக்கம் இருந்திருக்கிறது. சந்தோஷின் காதலை ஏற்றுக்கொள்ளாதவராக இருந்த சரளா தனது பிள்ளைகளுக்காக மட்டுமே உயிர் வாழ்வதாகவும் தனது வாழ்க்கையில் மறு திருமணத்தில் விருப்பம் இல்லை என்றும் கூறி தவிர்த்திருக்கிறார். அவ என்ன சொல்லியிருக்கா, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு, எங்கள் அம்மா வந்து சம்மதிக்க மாட்டாங்கோ, என் இஷ்டம் இல்லை. அப்புறம் அவன் என்ன பண்ணா, கொஞ்ச நாளாக ஃபோன் பண்ணி டார்ச்சல் கொடுத்துன்னு இருந்தாயா, அப்புறம் நான் ஃபோனை பிடுங்கி உனக்கு மரியாதையே இல்லைப்பா, இது போலலாம் பண்ணாத, நான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறதான் எனக்கு விருப்பம் இல்லை, என் குழந்தைங்கள பேரம் பேத்திங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டேயா. ஆனால் தானும் ஏற்கனவே திருமணமானவன் தான் என்றும் தனது மனைவியின் நடத்தை சரியில்லாததால் அவளை விவாகரத்து செய்து விட்டதாகவும் சந்தோஷ் சொல்ல அது சரளாவை சற்றே யோசிக்க வைத்திருக்கிறது. கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு அந்த பொண்ணு அவன் வந்து அந்த பொண்ணோட நடவடிக்கை சரியில்லை, அதனால அந்த பொண்ணை நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு சொன்னான். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பதற்கேற்ப சரளாவின் குழந்தைகளை தன் குழந்தைகளைப் போல பார்த்து கொள்வேன் என்றும் அன்பான குடும்பத் தலைவனாக இருப்பேன் என்றும் சந்தோஷ் சொல்ல சொல்ல மனம் இழகத் துவங்கினார் சரளா. திருமணத்திற்கும் ஒப்புக்கொண்டார். எங்கள் அம்மா எங்களுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கினாங்களே, பசங்கள் இப்படி அப்பா இல்லை, எங்கள் பசங்களுக்கு கூடாது ஸ்கூலில் சொல்லிட்டு எங்கள் அம்மா எங்களுக்காக தான் நல்லா எங்கள் அந்த ஆள் சொல்லியிருக்கான், உன் பசங்களை நல்லா நான் பார்த்துக்கிறேன், ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். ஆனால் இதற்கு தனது தாய் ஒப்புக்கொள்வாரா என்ற சந்தேகம் சரளாவுக்கு இருந்திருக்கிறது. அதனால் முதலில் தனது தாயாருக்கு நெருக்கமானவர்களிடம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் சரளா. அப்போதே அவர்கள் சரளாவின் மறுமணத்தை எதிர்த்திருக்கின்றனர். அவர்களைப் போலவே சரளாவின் தாயாரும் அவரது மறுமணத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். திடீரென்று ஒரு நாள் சரளாதேவியின் வீட்டிற்கு தனது பெற்றோருடன் வந்த சந்தோஷ் மறுமணம் குறித்து பேசினார். அத்தனை தூரம் வந்துவிட்டதால் வேறு வழியின்றி சரளாவின் தாயார் அவர்களிடம் 10 நாட்கள் அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அவர்களும் அதனை ஒப்புக்கொண்டு திரும்பிவிட்டனர்.
ஆனால் மறுநாளே சந்தோஷும் சரளாதேவியும் மாலையும் கடுத்துமாக அவர்களது வீட்டிற்கு வந்தனர். நாலு பேரை வச்சு பேசினதா, நாளைக்கு உனக்கு எதனா பிரச்சனைனா அந்த நாலு பேர் சாட்சிக்கு வருவாங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதுக்குள்ளே எங்களுக்கே தெரியாமல் துரு துருன்னு போய் கல்யாணம் பண்ணின்னு வந்து நின்றாங்க. எங்கள் வீட்டிலலாம் போய் சொல்லியிருக்காங்க, நான் பொண்ணுக்கிட்டலாம் சம்மதம் வாங்கிட்டேம்மா, நான் அதெல்லாம் வாங்கிட்டேன் அந்த ஆள் அப்படி சொல்ல சொல்லியிருக்கா. ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நான் ஊர்லேருந்து வந்து கேட்குறேன், என்ன வா இப்படி பண்ணியிருக்கீங்க, கல்யாணம் ஆனது என்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோனில் என்கிட்ட சொன்ன, அம்மா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமான்னாங்க. என்கிட்ட இனிமேல் நீ பேசவே பேசாதன்னிட்டு நான் என் தம்பி அன்னைக்கு ஃபுல்லாக அழுதுருக்கான் கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லிட்டு. இதனை கண்ட சரளாவின் தாயார் கடும் அதிர்ச்சி அடைந்தார். தன் பேச்சை மீறி நடந்து கொண்டதால் இனிமேல் தனது வீட்டிற்கு வர வேண்டாம் என்று அவர் சொல்லிவிட அருகிலேயே ஒரு வாடகை வீட்டிற்கு குடிவந்தனர் மறுமண தம்பதிகள். அதன் பிறகுதான் சரளாவை காலன் நெருங்கி இருந்தான். சரளாதேவிக்கும் சந்தோஷுக்கும் திருமணம் முடிந்த நான்காவது நாளே பிரச்சனை ஆரம்பமாகிவிட்டது. குடிக்கலாம் மாட்டேன், என் மேலே சத்தியம் பண்ணேன், தம்பி மேலே சத்தியம் பண்ணாலும் சத்தியம் பண்ணிட்டு நைட்டு வந்து கது தட்டினான். என்னை எங்கள் அம்மா எங்களுக்கு சேமியா செஞ்சு ஊட்டி விட்டுட்டு படுக்க வச்சுட்டு ஊட்டி விட்டுட்டு அப்படியே பலார் பலார்னு கன்னத்தில் எட்டு உதச்சி அடித்தாங்க. என் கண்ணு முன்னாடி அடித்தாங்க. நான் அழுதேன், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் போய் சொன்னேன். என் மிஸ்ஸுங்கெல்லாம் என்னை வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்க. நான் வந்த மாதிரி கொடுமை பண்ணேன் எங்கள் மம்மியை. சந்தோஷின் மனதிற்குள் சந்தேகப்பே விஸ்வரூபம் எடுத்து தாண்டவமாட துவங்கி இருந்தது. அது வேரூன்றி கிளை பரப்பி நாளொரு பொழுதும் விருட்சமாகி வளர்ந்திருந்தது. சரளாதேவியின் மீது சந்தேகப்பட்டு சந்தோஷ் பிரச்சனை செய்வதாக அவர்களது வீட்டின் உரிமையாளர் ஒருமுறை தேவகியிடம் சொல்லியிருக்கிறார். இதை அடுத்து தேவகியும் நேரில் போய் சந்தோஷுக்கு அறிவுரை சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். இப்படி பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அந்த பகுதியில் உள்ளவர்கள் சந்தோஷை கேள்வி கேட்க அதனை தவிர்க்க விரும்பிய சந்தோஷ் வேறு இடத்திற்கு குடிபெயர்ந்து விடுவாராம். அந்த வீட்டை சந்தோஷுக்கு பார்த்து கொடுத்தவர் ஒரு வட இந்தியர். அவர் ஒரு நாள் சரளாவிடம் பேசிக் கொண்டிருந்தார் என்பதற்காக அந்த நபரை அடித்து உதைத்தார் சந்தோஷ். இப்படி நாளுக்கு நாள் சந்தோஷின் சந்தேக புத்தி அதிகமாகிக் கொண்டே போனது. அதன் காரணமாக அவர்களுக்குள் எழுந்த வக்கரங்களும் அதிகரிக்க துவங்கியது. எங்கள் சித்தப்பாவை இதுவரையும் எங்கள் ஸ்கூலில் நான் சித்தப்பா சொன்னதில்லை. சித்தப்பா மேலே போய் சந்தேகப்படுத்துவாங்கள எப்படிப்பட்ட ஜென்மம். எங்கள் சித்தப்பாவை நான் எங்கள் ஸ்கூலில் அண்ணன் அதான் எங்கள் அம்மா பெத்த வண்டி அவன், எங்கள் அண்ணன்டி எங்கள் அண்ணன் அவன். எங்கள் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வேணால் வந்து கேட்டு பாருங்க, எங்கள் அண்ணன் தான் எங்கள் சித்தப்பாவை நான் சொல்லியிருக்கேன். வெளியில் சென்றால் சரளாவை வீட்டுக்குள் வைத்து பூட்டிவிட்டு சாவியை தன்னுடன் எடுத்து சென்று விடும் கொடுமையை செய்து வந்தார் சந்தோஷ். நீ சின்ன பொண்ணா இருக்க, நீ என்னை விட்டு எங்கன்னா போயிடுவ, அதனால நான் உன்னை வெளியே விட மாட்டேன், என் கண்ட்ரோலுக்குள்ளவே நீ இருக்கணும்ட்டு எங்கே போனாலும் ஒரு கடைக்கு போனாலும் பாத்ரூம் போனாலும் வெளியே போனாலும் எங்கே சின்னதாக ரோட்டில் வந்து ரோட் கண்ணுன ரோட்டில் தான் இருக்கும். அவன் வந்து கண்ணை பார்த்துட்டு ஏன் போகிற வரான், அவங்களெல்லாம் பார்த்து உங்களுக்கு பார்க்குற என்ன வச்சுருக்குறியா அப்படியெல்லாம் போயிட்டு கேட்பான். அவன் வந்து வீட்டெல்லாம் லாக் பண்ணிவிட்டு பாத்ரூம் போகிறதுக்கு கூட ஏதாவது மக்கு கிக்கு வச்சுட்டு தான் போவான் அவன். இந்த மாதிரி கேஸ் அவன். சரளா மறுமணம் செய்து கொண்டது சரளாவின் குழந்தைகளுக்கு பிடிக்கவில்லை. அந்த குழந்தைகள் தங்களுடன் இருந்தால் தன்னுடைய கொடுமைகளை எல்லாம் அவர்கள் வெளியில் சொல்லிவிடுவார்கள் என்பதால் அவர்களை வீட்டை விட்டு விரட்டி விட்டார் சந்தோஷ். அன்றைக்கி வந்து எனக்கு கத்தி வச்சு மறுத்துனாங்க எங்கள் அப்பா சந்தோஷன்றவர். இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது, அங்கே இருக்கிறது இங்கே சொல்கிறது, வேலைலாம் வச்சு வேணான்ட்டு ஃபுல்லாக குஷ்ட்டு வந்து மிரட்டினாரு. என் தம்பி கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டினான், கிஷோர் நீ இன்வைட் அங்கே போவே போகாத, நான் உனக்கு இருக்கேன் சொல்லிட்டு நான் என் தம்பியை நான் தான் பார்த்துக்கிட்டேன். நான் சொன்னேன், இன்னொரு வாட்டி நீ என் தம்பி மேலே கையை வச்சுன்னு அவ்வளோதான் உனக்கு மரியாதை கேட்டுக்கும். இதனால் அவர்கள் மீண்டும் தங்கள் பாட்டியின் வீட்டிலேயே அடைக்கலம் புகுந்தனர். இதற்கிடையே நாட்கள் நகரத் தொடங்க சந்தோஷின் சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமாக சரளாவுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தெரிய ஆரம்பித்தது. தான் காவல்துறையில் பணியாற்றுவதாக முதலில் சொல்லியிருந்தார் சந்தோஷ். ஆனால் அது உண்மையல்ல என்பது முதல் வாரத்திலேயே தெரிந்து போனது. பின்னர் தன்னை கார் டிரைவர் என்று சொல்லிக் கொண்டார். ஆனால் அந்த வேலைக்கும் அவர் செல்லவில்லை. இந்த நிலையில் சரளாவை கொடுமைப்படுத்துவது அதிகரித்து கொண்டே போக கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு அவரது தாய் வீட்டிற்கே வந்துவிட்டார் சரளாதேவி. மீண்டும் சந்தோஷுடன் செல்ல மாட்டேன் என்று உறுதியாக சொன்ன சரளாதேவியை பஞ்சாயத்து பேசி அழைத்து சென்றனர் சந்தோஷின் தரப்பினர்.
இந்த நிலையில்தான் சரளாதேவியின் மரணம் நிகழ்ந்திருக்கிறது. செப்டம்பர் மாதம் 23 அன்று இரவு கணவன் மனைவி இருவருக்கிடையே தகராறு நடந்திருக்கிறது. அப்போது ஆத்திரத்தில் சரளாதேவியின் தலையில் சந்தோஷ் அடித்திருக்கிறார். இதில் மண்டை உடைந்து கீழே விழுந்த சரளா பேச்சு மூச்சின்றி கிடந்திருக்கிறார். நிலைமை விபரீதமாகி விட்டதை உணர்ந்த சந்தோஷ் ரத்தம் வெளியாவதை மறைக்க சரளாவின் தலையை சுற்றி தலையணையின் பஞ்சு பகுதியை வைத்து அடைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார். அவன் என்ன பண்ணியிருக்கான், சாவடிச்சுட்டு அந்த தலைக்காணியில் அந்த பெட்டோட கவரை ஓப்பன் பண்ணி அதில் தலையை வச்சு நல்லா முக்கிட்டு அந்த அதில் பஞ்சில் போயிட்டு அப்படியே அந்த பிளட்டெல்லாம் அது அந்த பஞ்செல்லாம் கவரில் கட்டி தூக்கி போட்டுட்ருக்கான். தூக்கி போட்டுட்டு அந்த நைட் அந்த பணத்துக்குடியே படுத்து தூங்கிட்டு போட்டு இந்த வெள்ளி மோந்துரும் அப்படியே இதை உடையிற அளவுக்கு அடிச்சிருக்கான். போட்டு செவுத்தில் முட்டி அடித்து எல்லாமே பண்ணியிருக்கான். பின்னர் எதுவும் நடக்காதது போல் மறுநாள் தங்கள் குடும்பத்தினரை விட்டு சரளாதேவியின் தாயாருக்கு ஃபோன் செய்ய வைத்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் சந்தோஷின் குடும்பத்தினருக்கும் தொடர்பு இருக்கிறது என்று குற்றம் சாட்டும் சரளாவின் குடும்பத்தினர் சந்தோஷை பற்றிய மேலும் சில தகவல்களை சொல்லி அதிர வைத்தனர். சந்தோஷின் முதல் மனைவியும் அவரது வக்கர புத்தியாலும் கொடுமைகளாலும் தான் அவரை விட்டு விலகினாராம். இருவருக்கும் விவாகரத்து ஆகிவிட்டது என்று சந்தோஷ் சொன்னதெல்லாம் பொய்யான தகவல்கள் என்று சொல்கின்றனர் சரளாவின் குடும்பத்தினர். எங்களுக்கு தற்செயலில் தான் தெரிய வந்தது. அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை அந்த மாதிரி கொடுமைப்படுத்தி அந்த பொண்ணு வீட்டை விட்டே ஓடி போய் வேறு கல்யாணம் பண்ணின்னு அவனுக்கும் ஒரு ஆம்பளை குழந்தை இருக்குன்னு இப்போ தான் தற்செயலாக எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுவும் எங்கள் அக்காவை எப்படி டார்ச்சர் பண்ணானோ அதே போல் டார்ச்சர் பண்ணியிருக்கோம். கணவன் இறந்த பின்னால் வேலைக்கு சென்று கொண்டு குழந்தைகளை வளர்த்தபடி நிம்மதியாக வாழ்ந்து வந்த சரளாதேவியை தன் சுயநலத்திற்காக ஆசை வார்த்தை கூறி திருமணம் செய்து கொண்டு சந்தேக புத்தியினால் இன்று உயிரையும் பறித்திருக்கிறார் சந்தோஷ். இதனால் அவரது குழந்தைகள் இருவரும் ஆதரவற்று நிர்கதியாக நிற்கிறார்கள். யாருன்னா தொட்டா கூட என் பிள்ளைங்க அப்பா இல்லாத பிள்ளைங்க அடிக்கிறாங்க. வெளியாளுங்க அச்சா கூட ஏன் அப்படி அடிக்கிறீங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கு அப்பா இல்லைல்ல இப்படி அடிக்கிறீங்களேன்னு அழுவா. இன்றைக்கி அவளே போயிட்டா. இப்போ அந்த ரெண்டு பிள்ளைங்க அனாதையாக நிற்குதுங்கப்பா. யார்ப்பா அந்த அம்மா இன்றைக்கி விட்டா நாளைக்கு போகிற மாதிரி இருக்காங்க. அம்மா ஆயா பசங்களுக்கு ஆயா சித்தி வந்து மாமியார் வீட்டோட போயிடுச்சுன்னா அந்த பிள்ளைங்களுக்கு யாருமே இல்லை. நான் இருக்க போது கொஞ்ச நாளோ என்னவோ ஐயா எங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லைப்பா. அந்த பிள்ளைங்களுக்கும் யாரும் இல்லையா. அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட்டு செய்யணும்பா.